Welcome to Salem Surya Academy YouTube channel. நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டெட் தேர்வு பத்திய ஒரு முக்கியமான அறிவிப்பை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களா நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேத்து தமிழக சட்டசபையில நம்மளுடைய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. அப்படி பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது பள்ளி கல்வித்துறை சார்ந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல 5 பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருது. என்னென்ன உங்களுக்கே தெரியும், அதாவது தமிழ், அடுத்து இங்கிலீஷ் ஆங்கிலம், அப்புறம் மேக்ஸ் கணிதம், சயின்ஸ் அறிவியல், சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல். இந்த 5 பாடங்கள் தான் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்க மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுது. இப்போ 6ஆவது ஒரு பாடமா கணினி அறிவியல் பாடத்தை, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை 6ஆவது ஒரு பாடமா உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நடைமுறை வரும் கல்வியாண்டிலேயே கூட நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கான கிளாஸஸும் பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அகாடமில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டிஆர்பியில பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1ல ஸ்டேட் 6th rank நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முறையும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான ஒரு கோலோட இந்த எக்ஸாமை அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு நல்லபடியா ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம அகாடமியில பிஜிடிஆர்பி கிளாஸ் ஜாயின் பண்ணி படிங்க, உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. பிஎஸ்சி பிசிஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கிறதுனால இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை உருவாக்கப்படக்கூடிய கணினி ஆசிரியர்களுக்கு நீங்க தகுதி ஆகுறீங்க. இந்த கணினி ஆசிரியர்களா நீங்க பணியாற்றுவதற்கு ஃபுல் எலிஜிபிள் ஆகுறீங்க. ஆனா நீங்க கண்டிப்பா பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 2 ஆண்டுகள் படிக்கும் பிஎட் படிப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால இந்த எக்ஸாமை எழுதி ஆசிரியர் தேர்வு மூலமா நீங்க கணினி ஆசிரியரா மாற முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம், பிஎஸ்சி பிஎட் இல்லைனா பிசிஏ பிஎட். அடுத்து இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி பிரிவை சார்ந்தவர்களுக்கு, ஓபன் கேட்டகரியை சார்ந்தவர்களுக்கு வயது வரம்பு 40. இந்த வருஷம் ஜூலை மாசத்தோட ஜூலை 1ஆம் தேதி 2021 உங்களுக்கு 40 வயது நிரம்பி இருந்துச்சுன்னா நீங்க தேர்வு எழுதலாம். 40 வயதுக்கு மேல போயிடுச்சு உங்க வயது அப்படின்னா நீங்க தேர்வு எழுத முடியாது. அதே மாதிரி பிற சமூகத்தாரான பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி போன்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு 1/7/2021 ஜூலை 1/2021 45 வயது நிறைவு பெற்றிருந்துச்சு அப்படின்னா நீங்க தேர்வு எழுத முடியாது. 45 வயசுக்கு உள்ள இருந்ததுனால்தான் நீங்க தேர்வு எழுத முடியும். இந்த அறிவிப்பானது கடந்த மாதங்கள்ல டிஆர்பி போர்டுல இருந்து வெளியானுச்சு. இந்த அறிவிப்பை பேஸ் பண்ணி தான் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷனும் வந்திருக்கு. ஆனா நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பு குறித்து பரிசீலனை செய்யப்படும் சொல்லி தகவல்கள் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வயது வரம்பு அதிகமாக்கப்படுமா அப்படின்றது. ஓகே, ஸோ வயது வரம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த தேர்வு எப்படி நடக்கும், யார் நடத்துவா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் ஆசிரியர்கள், மற்ற பாடங்களுக்கான ஆசிரியர்கள், தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் பாடங்களுக்கான ஆசிரியர்களை டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தேர்வு வாரியம் தான் டெட் அப்படின்ற எக்ஸாம் மூலமா தேர்வு செய்யறாங்க. ஏன்னா கல்வி பெறும் உரிமை சட்டம் 2009 படி பாத்தீங்கன்னா டெட் தேர்வு கிளியர் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஒருவர் அரசு பள்ளியில ஆசிரியரா பணியாற்ற முடியும். ஸோ இந்த சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா அனைத்து பாடங்களுக்குமே டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மட்டும்தான் அரசு பள்ளிகளில் பணியாற்ற முடியும். அதனால இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரா நீங்க பணியாற்றுவதற்கும் கண்டிப்பா நீங்க டெட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். டெட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச உங்களுக்கு கணினி ஆசிரியர் பதவியை எதிர்பார்க்கிற உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேப்பர் 2 மாடல்ல தான் எக்ஸாம்ஸ் வரும். உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்
சம்டைம்ஸ் சயின்ஸ் இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கம்பல்சரி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து சைக்காலஜி உளவியல் பார்ட்லேருந்து கேட்கப்படும். ஸோ அதனால இந்த 5 பாடங்களை நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டெட்டு தேர்வை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். டெட்டுலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ 2 நிலைகளில் தேர்வுகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு. முதல் நிலை தேர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 mark க்வெஸ்சன்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஒரு க்வெஸ்சன் கீழே 4 ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி OMR ஷேடிங்கில் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 150 கேள்வி கேட்பாங்க, 150 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. தமிழ் 30, இங்கிலீஷ் 30, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 60 க்வெஸ்சன்ஸ் வரும். சைக்காலஜி உளவியல்ல ஒரு 30, மொத்தமாக 150 கேள்விகள் வரும். இந்த 150 கேள்விகளில் நீங்கள் 82 கேள்வி கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா 82 க்வெஸ்சன்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருப்பினும் 150 கேள்விகளுக்கு 82 கேள்விகளை கரெக்டாக நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா 2nd நிலை தேர்வுக்கு போவீங்க. 2nd நிலை தேர்வு பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு, சரிங்களா? இந்த நியமன தேர்வுக்கான கரெக்டான சிலபஸ் வந்து நம்ம இன்னும் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணலை, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த 2nd நிலை தேர்வை எழுதுறவங்க அதில் அதிக மதிப்பெண் வரவங்களுக்கு தான் டெட்டு தேர்வு மூலமாக உங்களுக்கு பணியிடங்கள் நிரப்புவாங்க. ஸோ இதே முறை தாங்க இந்த 6-10 கணினி ஆசிரியர்கள் நியமனத்திலையும் பின்பற்றப்படும். டெட் எக்ஸாம் நீங்கள் எழுதணும், பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பரில் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் செகண்ட் எழுதி அதில் வாங்குற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் உங்களுடைய பதவி வந்து நிர்ணயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் கணினி ஆசிரியர்களா பார்ட் டைமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. வாரத்துல 3 நாட்கள் 10,000 ஊதியத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும், நாங்க டெட்டு எழுதணுமா, நாங்க ஏற்கனவே அரசு பள்ளியில பார்ட் டைமா இருக்கோமே, எங்களுக்கு வந்து ஏதாவது வந்து மாற்றங்கள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் டெட் எக்ஸாம் எழுதுற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா கல்வி பெறும் உரிமை சட்டம் 2009 தெளிவா சொல்லுது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் தெளிவா சொல்லுது, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெறாத ஒருவர் அரசு பள்ளியில் நிரந்தர ஆசிரியராக பணியமர்த்தப்பட மாட்டார்கள். அதனால கண்டிப்பா நீங்களும் டெட் எழுதணும். அதனால பார்ட் டைம் டீச்சர்ஸா இருக்கிறவங்க இது ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க, படிங்க, டெட் எக்ஸாம் நீங்களும் எழுதி கிளியர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமைகள் இல்ல எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றது வந்து நமக்கு டெட் தேர்வு அறிவிக்கப்படும் போது தான் தெரியும். ஸோ பிஎஸ்சி பிசிஏ வித் பிஎட் முடிச்சிருக்கீங்களா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, டெட் எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. உண்மையிலேயே மற்ற தேர்வுகளை கம்பேர் பண்ணும்போது டெட் மிக 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 எளிய தேர்வு. நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, இன்னும் சொன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் 2021 நடக்க போற டெட் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணி உங்களுக்கான ஆசிரியர் கனவை நினைவாக்கிக் கொள்ளலாம். நம்ம சேலம் சூர்யா அகாடமியில பாத்தீங்கன்னா டெட்டுக்கான பயிற்சி வகுப்புகள் இன்னும் 1 வாரத்துக்குள்ள தொடங்க இருக்குங்க. கிட்டத்தட்ட 1750 பேருக்கு மேல இதுவரைக்கும் டெட் தேர்வுல பாஸ் ஆகி பல்வேறு அரசு பள்ளிகளில் தங்களுடைய ஆசிரியர் பணியை செவ்வனமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாதனையாளர்கள் பட்டியலில் உங்களுடைய பேரும் இணையிறதுக்கு நம்ம சூர்யா அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்க. டெட் கோச்சிங்க்கு படிங்க, பேப்பர் 1 தனியாக கோச்சிங், பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் தனியாக கோச்சிங் இருக்கு, பிளஸ் டெட் எக்ஸாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ் பண்ண உடனேயே செகண்ட் லெவல் நியமன தேர்வுக்கான கோச்சிங் இருக்கு. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க, பாஸ் பண்ணி நீங்கள் ஆசிரியர் ஆகுங்க. டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வார காலகட்டத்துக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மார்ச் நடுவில் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலை லாஸ்ட் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 1st வீக்கில் உங்களுக்கான தேர்வுகள் நடைபெறும். இந்த வருஷம் எண்ட் டிசம்பருக்குள்ள நியமன தேர்வு நடத்தி கிட்டத்தட்ட 1000 பள்ளிக்கல்வித்துறையில ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கணினி ஆசிரியர்கள் பணியிடங்களும் இப்போ புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பணியிடங்களை எல்லாம் இந்த ஆண்டு டெட்டு மூலம் கண்டிப்பாக நிரப்புவாங்க. ஏன்னா போன வருஷமே டெட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, கொரோனாவின் காரணமாக நடைபெற முடியல. பிஜிடிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கொரோனா காரணமாக நின்று போயிடுச்சு. இப்போ பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா உடனே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான தேர்வுகள் ஜூலை இறுதியில் நடக்க போகுது. ஸோ நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள ஒரு ஆசிரியராக மாறி உங்கள் அரசு பணியை நீங்கள் அடைந்து விடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான கைடன்ஸ் சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம். பயிற்சி வகுப்புல சேருங்க, நீங்களும் ஒரு நாள் ஆசிரியராக மாற முடியும். தேங்க்யூ.